ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது நான் ஒரு கார்த்திக் சூப்பராஜ் படம்னா என்ன எக்ஸ்பெக்டேஷனோ 200% இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ராகவ் லாரன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் சொல்லலாம். அவருக்கு இன்ட்ரோ வந்து பெஸ்ட்டு. அவருக்கு இது வரைக்கும் நடித்த படத்தில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இருந்ததில்லை. சரியான இன்ட்ரோ. படம் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. படம் ஒரு டிப்பிக்கல் கார்த்திக் சூப்பராஜ் படம். இல்லை இதில் வந்து அவர் ஒரு டைரக்டராக வந்து ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ணுறாரு, அவ்வளோதான். சினிமா வந்து ஒரு பாலிடிக்ஸ்லையும் சரி, சினிமா எவ்வளோ பேர் முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கும், சினிமா நினச்சா என்ன பண்ண முடியுன்றதா அவர் படத்தில் காமிச்சிருக்காரு. கரெக்டாக பக்காவாக காமிச்சார். மெசேஜ் எல்லாமே கிளியராக இருக்கு படத்தில். இது ஜிகர்தண்டா மூவி சூப்பராக இருக்கு. லாஸ்ட் 40 மினிட்ஸ்லாம் நல்லா சூப்பராக மேக் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சூப்பராஜ் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்த படத்தில். இல்லை நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்டோட செகண்ட் நல்லாவே இருக்கு. அது எப்படி நான் சொல்றேன், புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருமே சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங்லாம் சூப்பராக இருக்கு. லாஸ்ட் 40 மினிட்ஸ்லாம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எஸ்டே சூர்யா பற்றி நம்ம கேட்க வேணும். மாஸ்டர் பீஸாக இருக்கு. என்ஜாய் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தான் இருக்குது, பட் அது ஸ்பாய்லராக சொன்னால் நல்லா இருக்காது. என்னன்னா கலைஞன்னா லைக் ஹார்ட்டு தான் வந்து இந்த ஆயுதத்தெல்லாம் விட ஹார்ட்டு தான் வந்து நல்லா வாழ், அதாவது நிலைச்சி நிற்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எங்கள் மாஸ்டர் பீஸ் நல்லா இருக்குது. எல்லாம் ஓவர் பேக்காக நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஃபிலிம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மேக்கிங் வைஸ் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. படம் வந்து 3 மணி நேரம் லேக் ஆகாமல் அப்படியே கொண்டு போகுது. லாரன்ஸ் சாரோட ஆக்டிங் வேற லெவல், எஸ்ஜே சூர்யா வேற லெவல், கார்த்திக் சூப்ராஜோட பெஸ்ட்டு. அதே ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தான், பட் ஆனால் ரொம்ப ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஒரு ட்ரைபல் அவங்களோட இஷ்யூஸ், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அரசியல் பொலிட்டிஷியன்ஸோட சதி எல்லாம், ட்ரைபல் பீப்புளுக்கு அந்த பழங்குடி மக்களுக்கு என்னென்ன சதி அப்படின்றத வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லாமல் செகண்ட் பார்ட் மாதிரி இல்லாமல் செமையாக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. கன்ஃபார்ம் அது வந்து ஒரு கூஸ்பம்ஸ் ஆகும் கிளைமேக்ஸ். படம் வந்து ஓவர் வாட்ச். கன்ஃபார்ம் கார்த்திக் சூப்பராஜோட பெஸ்ட் ஃபிலிம்னா இதாக தான் இருக்கும். ஸோ தீபாவளி வின்னர் ஷியோர். எல்லாமே சூர்யா எல்லாமே அங்க இருக்கிற ஜனங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டுருக்குல்ல, என் புள்ள வித்தியாசமா நடிச்சுக்கிறார். ரொம்ப நல்லாக்குறாரு. மேக்கப் இல்லாம அழகா இருக்காரு. எப்படி எல்லாமே பிடிச்சிருக்கு. மக்கள் அவஸ்தப்படுறது, அது ஜெயிச்சு நம்ம வெளியே வரன்றது சீன் ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யாவும் நம்ம லாரன்ஸ் பாடுபடுறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் நடிச்ச இன்ஸ்பெக்டர் எல்லாமே சூப்பராக நடிச்சு மக்களை காப்பாத்துறதுக்காக அவரு உயிரே விடுறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா ஆழ வரும். முதல் அழுதுனா அப்புறம் தான் பேசுவேன். ரொம்ப ரொம்ப வித்தியாசம், ரொம்ப நல்லா இருக்கு. அவர் நடித்த படங்கள்லாம் விட இது லாரன்ஸான்னு பார்க்கறதா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஜிகர்தண்டா 2 வந்து வேற லெவலாக இருந்ததுண்ணா. கண்டிப்பாக 1 பெஸ்ட். இது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவர் வேற லெவலாக இருந்தது. மியூசிக்லாம் சொல்லவே முடியாது. அதே மாதிரி செகண்ட் ஃபுல்லாகவே சோஷியல் மெசேஜாக இருந்தது. ஒரு நல்ல மூவி, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சோஷியல் மெசேஜ் பாலிடிக்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்ல வராங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து வேறு ஸ்டோரி லைனில் போயிட்டு இருக்கோம். செகண்ட் ஆஃப்ல தான் ஸ்டோரிக்குள்ளேயே போவாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சோஷியல் மெசேஜாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் சும்மா நார்மலாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நிறைய எமோஷனல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவ்வளோ இருக்காது. அது ஃபுல்லாக கேங்ஸ்டராக இருக்கும். இது வந்து கேங்ஸ்டர் ப்ளஸ் சோஷியல் மெசேஜ். வருத்து ப்ரோ, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று அப்படி பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சாங்ஸ்லாம் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக நல்லா இருந்தது. லாஸ்ட்டு வந்து எஸ்ஜே சூர்யா பயங்கரமாக ஒரு சீன் வந்து பண்ணுவார். அது வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய கிளாப்ஸ்லாம் இருந்தது அந்த சீனுக்கு. வந்து கிளைமேக்ஸில் கண்டிப்பாக ஒரு சீன் இருக்குது. அது பயங்கரமாக எஸ்ஜே சூர்யாக்கு மாஸ் சீன். அது வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் என்ன சொல்கிறோம், படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம்.
இது பெட்டர் சொல்லவே முடியாதுங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க யாரை பார்த்தாலும் இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க. எனக்கு ராகவா லோரன் சாரும் எஸ்ஜே சூர்யா சாரும் அவங்களுடைய ரெண்டு பேரோட காம்பினேஷன் அது யாரு மேலே சொல்லவே முடியாது. அப்படி இருக்கு படத்தை பாருங்க தெரியும். இல்லை 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 இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வேற இது வேற. சூப்பரா செட்டா இருக்கு. லைக் இன் சென்ஸ் ரெண்டுமே நீங்க ஒரே இதுல பார்க்கலாம். நீங்க இதுல ஆக்டிங்கும் பார்க்கலாம், டான்ஸும் பார்க்கலாம், ஆக்ஷனும் பார்க்கலாம், சாங்ஸும் பார்க்கலாம், எமோஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி டிராமா. கம்பேரே பண்ணாதீங்க. அது அது தனி தனி ஜோனர், இது தனி ஜோனர். ரெண்டுமே தி பெஸ்ட். நிறைய இருக்கு. லாஸ்ட் எமோஷன் சீன்ஸ் எல்லாமே லாஸ்ட் 20 மினிட்ஸ் நம்மளால அழுகைய கண்ட்ரோலே பண்ண முடியல. நானே அழுதுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் அஜிகிருந்த நட்டு நல்லா இருக்கு. வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. லாக் ஆகல. எனக்கு பர்சனலி பிடிச்சது நல்லா இருக்கு. தேர்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அப்படி கம்பேர் பண்ண முடியாது. அது வேற மாதிரி, இது வேற மாதிரி. பட் டிசப்பாயிண்ட் பண்ணல கண்டிப்பா. அப்படி இல்ல, ரொம்ப எமோஷனலா இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைவர்ட் ஆகி நல்லா இருக்கும். லீட் குடுக்கற போது நல்லா இருக்கு. கிரெடிட் சீன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாது, நல்லா இருக்கு. எமோஷனல் சீன் வைக்காது. எனக்கு பர்சனலி அப்படி தோணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதை வேற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி டைவர்ட் ஆயிடுச்சு. நீங்க கிட்டத்தட்ட ரெண்டு படம் பாக்குற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. கம்பேர் பண்ண முடியாது. அவரும் நல்லா நடிச்சிருக்காங்க, இவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த லிங்கா இருக்கட்டும், அதுல என்ன டிஃபரன்ஸ் அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அது நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் சொல்றேன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. நல்லா 100% எஃபர்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் செம்மையா பண்ணிருக்காங்க. சோ